வாழைப்பூ வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ ஒரு ஒன்றரை ஊற வச்சு வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் வாழைப்பூ வந்து நைஸா கட் பண்ணிக்கணும் அந்த டியூப்பை எடுத்துட்டு மேலே வந்து முட்டா ஒரு நறும்பு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் அதை எடுத்து க்ளீன் பண்ணி நைஸா கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நைஸா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் இதை நான் கட் பண்ணி குக்கரில் போட்டுருக்கேன் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் இதை கடலைப்பருப்பையும் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் வடை நல்லா இருக்காது இப்போ அதை அரைச்சி வச்ச கடலை மாவில் இந்த வேக வச்ச வாழைப்பூ போடணும் இதில் அரிஞ்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் அரிஞ்சி வச்சத கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கலாம் பூவை வடிகட்டிட்டு போடணும் இல்லைன்னா வாழைப்பூவில் நிறைய தண்ணி இருந்தால் மாவு தண்ணியாயிடும் கட்ட முடியாது எண்ணெய் காஞ்சிருச்சு வடையை தட்டி போலாம் சிம்மலையா வச்சு தட்டில் நல்லா காஞ்சிருச்சுனாக்க ஏன்னா ஃப்ளேம் ஜாஸ்தியா இருந்ததுனாக்க உள்ளுக்குள்ள வேகாது மேலே கறியிடும் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்படி புட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கணும் வாழைப்பூவில் சத்துக்கள் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பொரியலெல்லாம் பண்ணி கொடுத்தா பிடிக்காது இந்த மாதிரி வடையெல்லாம் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க நன்றி